ராணிக்கோட்டை அருள்மிகு அழகிய மன்னர் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக தொடங்கியது. திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையின் மையப்பகுதியில் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னர் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் 3 மூலவர்கள் அருள் பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத வேத நாராயணரும், உற்சவராக ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள் பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவிலில் பங்குனி பிரமோற்சவம் வைகாசன முறைப்படி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு நிகழ்வாக கடந்த 8ஆம் தேதி காலையில் பங்குனி பிரமோற்சவத்திற்கான கால்நாட்டு நடைபெற்றது. அதன் தொடர்ந்து திருவிழாவிற்காக இரவு அங்குராப்பணம் நடைபெற்று சேனை முதலியார் புறப்பாடு நடைபெற்றது. ரோகிணி நட்சத்திரத்தன்று அதிகாலை நடைத்திருந்ததும் விஸ்வரூப தரிசனம் திருமஞ்சனம் நடைபெற்றது. அர்த்த மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ராஜ அலங்காரத்தில் காட்சி கொடுத்தார். கருடக்கொடியானது சக்கரத்தாழ்வாருடன் சீவிலியில் 4 மாட ரதவீதிகளில் வளம் வந்தது. தொடர்ந்து கொடிமரத்திற்கும் கொடிப்பட்டத்திற்கும் பூஜைகள் நடைபெற்று வேத மந்திரங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து மாப்பொடி, மஞ்சள் பொடி, வாசனை பொடி, பால், தயிர், இளநீர், தேன், மஞ்சனம் மற்றும் நவ கும்ப கலசத்தால் திருமஞ்சனம் நடைபெற்றது. கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. உற்சவருக்கும் நட்சத்திர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 11 தினங்கள் நடைபெறும் பிரமோட்ச விழாவில் தினமும் காலை மற்றும் மாலையில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபால் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறுகின்றது. விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டம் வருகிற 25ஆம் தேதி பங்குனி உத்திரத்தில் நடைபெறுகின்றது.